வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸை வச்சு ஒரு ஃபேமஸான ஸ்வீட் ஜர்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஆரஞ்சோட தோலை இந்த மாதிரி கட் பண்ணி 8-10 பீஸஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வச்சிடலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி இறுத்து விட்டுட்டு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஆகிருச்சு. சாதம் பாதியளவு வெந்தால் போதுங்க. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை நல்லா இறுத்துடலாம். இது ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதில் இருக்க ஆரஞ்சோட தோல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் கிராம்பு 7, பட்டை 2, ஏலக்காய் 3 சேர்த்துடலாங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நறுக்கிய பாதாம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிஸ்தா நறுக்கி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காவை நீளவாக்கில் கட் பண்ணி 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. உலர்ந்த திராட்சை 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வறுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் கடைசியாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இதிலிருந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸையும் தேங்காவையும் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். சாதம் வேக வைக்கும் போது கொலையாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். பாதியளவு வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி விட ஆரம்பிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. 5 நிமிஷம் ஆகிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாதெல்லாம் ட்ரை ஆகிருச்சுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க பாஸ்மதி அரிசியை வச்சு ஒரு ஃபேமஸான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ஜர்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது பார்க்க அழகாக இருக்க மாதிரியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமும் பண்ணிடலாம்.
கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.